தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில். சிவகார்த்திகேயனுக்கும் மடோனா அஸ்வினுக்கும் செம்ம சண்டை. சண்டை மேபி இருக்கலாம். என்ன பிரதர், என்ன இப்படி சண்டை போடுறீங்க? ஏன் பிரதர் கதைக்குள்ளலாம் நீங்க நுழையிறீங்க? போட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அங்கே டவுன் ஆகிட்டு திரும்பி அப்போ வரும். ஸோ போட்டில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஆக்சுவலி போட் ஃபைட் வந்து நாங்கள் நிறைய கரையில் கப்பலை வச்சு ஃபுல்லாக க்ரீன் மேட் வச்சு நான் ஷூட் பண்ணோம். அப்போ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன், எது இதெல்லாம் சீச்சா? ரஜினி சாரோடைய லுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் முதல்ல ஹைலைட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணது வந்து கான்செப்ஷனல் ஸ்கெச் பண்ணுவார் அவர். நான் பயந்த விஷயம் என்னென்னா, காஸ்ட்யூம் விஷயத்துலாம் நம்ம கொடுத்தா போடுவாரான்னு தெரியலையே, அது மாதிரிலாம் நான் பயந்துருக்கேன். ஆனால் அவர் எப்படின்னா, பிரதர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ கசக்கி கொடுத்தாலும் போட்டுப்பேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் இது பண்ணிக்கணும், அவ்வளோ ஸ்வீட்டாக. இப்படி பார்த்தா எப்படி வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ தனியாக போடுவாங்க, அதுமாரி மாவீரன் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 1300-1400 ஷார்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷில் இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, மாவீரன் கேமராமேன் விது ஐயனா தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஃபேண்டசிக்குன்னு சில லாஜிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எது இதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணீங்க அஸ்வின் ரைட் பண்ணதுக்கப்புறம்? பிரேக் பண்ணாதான் சொல்ல முடியாது, இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தான் இருந்தது. அதாவது இந்த கிராமரை பிரேக் பண்ணி நம்ம இப்படி பண்ணணுங்கிறதுல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த இதில் இல்லை. இதெல்லாம் உடச்சி ஒன்றும் பண்ணும் அது மாதிரி இல்லை. எது என்ன பண்ணால் அது வந்து ஈஸியாக போய் சேரும், ஈஸியாக வந்து எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஐடியாவாக இருந்தது விஷுவலாக பண்ணும்போது. இப்போ வந்து சில காம்போசிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது சில ஃப்ரேம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருப்போம், அதை அவர் தலைக்கு மேலே நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்போம். ஏன்னா மேலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, அது அவரால் அவர் ரியாக்ட் பண்ணுறப்போ ஒரு அப்னார்மலாக ஒரு ஃப்ரேம் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ மேலே நிறைய நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கும், கண்ணுக்கு மட்டும் ஷார்ட் வச்சுருப்போம், கண்ணுக்கு மேலே நிறைய ஸ்பேஸ் இருக்கும் தலைக்கு மேலே. இது மாதிரியான காம்போசிஷன்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம். இது பொதுவாக ஒரு ஹீரோ படத்தில் நம்ம பண்ண முடியாது, ட்ரை பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல ஐடியா இருக்கிற ஹீரோ படத்தில் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டாக்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஸ்பேஸ் வச்சு எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா நமக்கு தைரியம் வருது, ஓகேப்பா பண்ணுறாங்கப்பா நம்மளும் தைரியமாக இதை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் நான் அஸ்வின் கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் பாரு இந்த மாதிரி கம்போஸ் பண்ணலாம் ஃப்ரேம், இது நல்லாயிருக்கு, இது ஒரு மாதிரி சப்கான்ஷியஸாக சைக்கலாஜிக்கலாக இன்டர்னலாக ஒருத்தன் ஏதோ மேலேருந்து ரிசீவ் பண்ணுறாங்கிறதுக்கான ஒரு இமேஜாக எனக்கு தெரியுது, அது நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது பார்த்தோன்னே அவனுக்கும் பிடிச்சிருந்தது, நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் அவரை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த வாய்ஸுக்கு அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டப்படுறாரோ அந்த அது வரைக்கும் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் நம்ம வச்சுருப்போம் படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது ஏன்னா அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய சீன்ஸ் வந்து நம்ம டார்க்கில் தான் போயிருப்போம், ஏன்னா ஒரு லைட் கம்மியாக உள்ள விஷயங்கள் தான் லைக். அதான் நான் படத்தை பற்றி இன்னும் நிறைய போகல, ஏன்னா நான் ஃப்ரேமில் வந்து நிறைய ரசிச்சேன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னென்னா சில இடத்துல வந்து யோசிப்பாங்க இங்கேயே ஒய்டுன்னு, பட் மேலே பார்க்குற சீன்லேயே சில சீன்ஸ் வந்து ஒய்டு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக மேலே பார்க்கும்போது ஹெலிகேம் யூஸ் பண்ணிங்களா அவர் என்ன கேம்? இல்லை ஜிம்மி தான், மோஸ்ட்லி ஜிம்மியில் தான், டெய்லி ஜிம்மி வந்துடும் அது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே மேலே அவர் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஹெலிகேம்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணோம், ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். என்னென்னா மேலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்னா அப்போ இவன் நடக்கிறதில் அவர் யாருன்னா அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம கதையில் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவர் ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா எப்படி இவர் தெரிவார், மேலேருந்தே ஒருத்தர் பார்த்துட்டே இவன் பண்ணுறத பார்த்துட்டே ஒருத்தர் பேசுகிறாருன்னா அப்போ அவர் கண்ணுக்கு அவர் எப்படி தெரிவாருங்கிற அந்த ஒரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது மாதிரி தான் அது இருக்கும். இன்னொன்று அது இவர் பார்க்குறது எல்லாமே மேலே பார்த்து பேசுகிறதுனால நம்ம இன்ட்ராக்ஷனும் இவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, கோவப்படுறாரா சிரிக்கிறாரா இது எல்லாத்துக்கும் நமக்கு டாப்லேருந்து வச்சா தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நிறைய அது டாப் வச்சு. ஓகே. அண்ட் என்னென்னா இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அங்கேருந்து கீழே விழுவார் மேலேருந்து, ஆக்சுவலாக அது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு ஷாட் தானே வச்சிங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய கட்ஸ் இது யூஸ், ஆக்சுவலாக அது பாசிபிளே இல்லை, அது ஹியூமனால் பாசிபிள் இல்லை. ஸோ அந்த இதை நீங்கள் எப்படி ஆக்சுவலாக என்ன சீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாமா?
ஸோ ஒரு ரெண்டு மூணு லொக்கேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டுமே நாங்கள் ஒரு நாலு மூணு லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். இப்போது அம்மா வந்து அந்த பேப்பரை கொளுத்துறது ஆதித்யா ராமில் செட்டில் ஷூட் பண்ணது. அவர் மாடியில் நிற்கிறது சுந்தர் ஸ்டுடியோஸ்ன்னு பூந்தமல்லியில் இன்டோரில் ஃபுல் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணி அது வெறும் மொட்டை மாடி லேயர் மட்டும்தான் இருக்கும். அந்த டேங்க் அதெல்லாம் இருக்கும், சுற்றி ப்ளூ மேட் தான் இருக்கும். அது ஒரு லொக்கேஷன். அதுக்கப்புறம் அதே சுந்தர் ஸ்டுடியோஸ்லேயே வெளியில் வந்து அவுட்டோரில் எக்ஸ்டீரியரில் ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் ஹைட்டுக்கு செவுறு மாதிரி நம்ம வால் மாதிரி எரப் பண்ணி அதில் அந்த மக்கள் மாளிகையோட பீசஸ்லாம் வச்சு அதில் அவர் போய் இடிக்கிறது, அவர் அந்த இதில் போய் அந்த கம்பியில் மாட்டுறது, அவர் படுத்துருக்கிறது, அதெல்லாம் தனியாக ஷூட் பண்ணோம். ஸோ இது அந்த அந்த வேலை கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் அது ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இதுதான் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுனால அது ஷூட் பண்ணும்போது இதாக இருந்தால் அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு அது மாதிரி. ஏன்னா அது அந்த மொமெண்ட்டில் நடக்கும் அது. ஸோ அப்படிங்கும்போது அது அது எனக்கு பார்க்கும்போது இது இது எப்படி ஷூட் பண்ணிப்பாங்க நம்ம ஜிம்மி இல்லை இது க்ரேன் போட்டுனாலும் எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு இது பாசிபிள்ங்கிற ஒரு க்வெஸ்சன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மண்டைக்குள்ளே. ஓகே அண்ட் கிளைமேக்ஸுமே அப்படி தான். அந்த பில்டிங் கான்செப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் அப்படியே மூவ் ஆப்லேயே இருக்கும், அப்படியே டவுனு அடுத்து ஜம்ப் அடுத்து ஒரு இது. ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணீங்க? அது வந்து இப்போது ஒரு பாயிண்டில் வந்து அஸ்வின்ட இந்த இந்த பில்டிங்கோ இந்த பில்டிங்கோட பிரச்சனை தெரிஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஹேண்டில்டு ஷார்ட்ஸாக போகலாம். அதாவது ஹேண்டில்டு ஷார்ட்ஸ் எதுக்குன்னா ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாமல் ஆடிட்டே இருக்கும். அப்படின்னா நமக்குள்ளேயே நம்மளை அறியாமல் சின்ன பயம் ஒன்று இருக்கும், எப்படா இது இடியும் அது மாதிரி ஒரு பயம் வந்து பார்க்குறவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் முன்னாடியே அஸ்வின் ஸ்கிரிப்டிலே அதெல்லாம் ஸோ அவங்க கூட ஸ்கிரிப்டில் உட்காரும்போதே அவன் ஒரு விஷயம் பேசினானா நமக்கு அது அங்கே நமக்கு எதனா தோணும், நம்ம எதனா ஒன்று சொல்லலாம். இப்போ நான் எப்படி விஷுவல் சைடில் நான் சொல்கிறேனோ அது மாதிரி அஸ்வினும் வந்து நிறைய சொல்லுவான், விஷுவல் இன்புட்டாக நிறைய கொடுப்பான் ஸ்கிரிப்ட் சைட்லேருந்து, இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலான்னு. ஸோ இந்த ஹேண்டில்டு ஷார்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கும், ஒரு பயம் ஒன்று வரும், பேலன்ஸே இருக்காது, பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஆஃபில் ஒரு பாதி போர்ஷனுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்டில்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் கேட்ட அந்த கிளைமேக்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அருண் வெஞ்ஞரமூடுன்னு மலையாளி ஆர்ட் டைரக்டர் அவர், அவர் வந்து சுழல் வெப்சீரிஸ் பண்ணியிருக்கார், இங்கே சுழல் வதந்திலாம் பண்ணார். அவர் தான் வந்து இந்த சீக்வன்ஸ் இந்த டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணார். அவர் வந்து ஒரு அமேசிங்கான டீம் ஒன்று வச்சுருக்கார். அந்த டீம் வந்து எப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அவர் என் மேலேருந்து குதி சொன்னாலும் குதிச்சுருவாங்க, அது மாதிரியான ஒரு டீம் அவங்க. அவர் அந்த டீமை வச்சு இந்த கிளைமேக்ஸ் மட்டும் அவர் தான் ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் பண்ணார். அந்த டெப்ரி போடுறதா இருக்கட்டும், டஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவர் அவர் தான் பண்ணார். இது மேபி இது ஒரு மேக்கிங்காக ஒரு வீடியோ இருக்குது, அஸ்வின் ஒரு வீடியோ வச்சுருந்தான் மேக்கிங்லேருந்து எப்படி அதை நாங்கள் ஷூட் பண்ணோன்ற மாதிரி இருக்க வீடியோஸ்லாம், மேபி அதை லேட்டரானு வரும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு வார்த்தையை ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு, நல்ல டீம் அப்படின்னு எஸ்கே நான் சொன்னதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிவ்யூஸ் அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் ஒரு பெரிய ரிவ்யூவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் வச்சுங்களேன், சிவகார்த்திகேயனுக்கும் மடோன் ஆஷ்வினுக்கும் செம்ம சண்டை, ஆக்சுவலாக படத்தை முடியும் போதெல்லாம் வெறித்தனமான சண்டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது உண்மையாக ரெண்டு பேருக்கும் சண்டை ஆக்சுவலாக சண்டை மேபி இருக்கலாம், எதை ஆர்டர் பண்ணலாம் எதை சாப்பிட்லாம் அது மாதிரி சண்டை தான் இருக்கவே தவிர இது மாதிரியான பிரச்சனைலாம் இன்றைக்கும் இருந்ததே கிடையாது. ஓகே, ஏன்னா சட்டையை கிழிச்சிக்கிற அளவுக்கு சண்டையா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது அதான் அதான் சொல்லலை, அதில் யாருக்கு அதில் என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் அது உள்ளுக்குள்ளே சிரிப்பாக இருக்கும், நாங்கள் அதை அதை வச்சே ஃபன் பண்ணிப்போம் ஸ்பாட்லலாம். அதை வச்சு என்ன பிரதர் என்ன இப்படி சண்டை போடுறீங்க என்கிட்ட அப்படின்னு அவர் கலாயாக கேட்பார் அஸ்வின்ட்ட. அஸ்வினா ஏன் பிரதர் இப்படி சண்டை போடுறீங்க, ஏன் பிரதர் கதைக்குள்ளெல்லாம் நீங்கள் நுழையிறீங்க, நுழைய வெளியிலே இருங்க பிரதர், அது மாதிரி அவர் வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு அவங்களே ஃபன் பண்ணிப்பாங்க அது மாதிரி. பட் ஒருபோதும் அது மாதிரி நடந்தது கிடையாது. அதனால யாருக்கு என்ன சந்தோஷம் என்ன லாபம்னு தெரியல, ஆனால் அவங்க அதனால நிம்மதியாக இருக்காங்கன்னா அதில் அது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், ஆனால் உண்மை அது கிடையாது. போத் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது என்னென்னா அந்த சீக்வன்ஸே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும், அங்கேயும் டவுன் ஆகிட்டு திரும்பி அப்போ வரும். ஸோ போட்டில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான், அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? அது ஆக்சுவலி போட் ஃபைட் வந்து நாங்கள் நிறைய இதில் தான் ஷூட் பண்ணோம், கரையில் கப்பலை வச்சு ஃபுல்லாக க்ரீன் மேட் வச்சு தான் ஷூட் பண்ணோம். அப்போ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிடுங்க,
எந்த இதெல்லாம் சீட் ஷாட்ஸ் அது சொல்ல அது சொன்னால் படம் பார்க்கும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும், அதில் எதுவும் சொல்ல விரும்பலை. எப்படி படம் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கூட அதை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம நிறைய நுணுக்கங்கள் சொல்ல ஆரம்பித்தோன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அதை பற்றியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இப்போது இது க்ரீன் மேட்டில் எடுத்திருப்பாங்களோ, இது நிஜமாக எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே ஃபைன். அதாவது லுக் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக அதை நீங்களுமே இருந்திருப்பீங்க. ரஜினி சாரோடைய லுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் முதல்ல ஹைலைட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணது வந்து கான்செப்ஷனல் ஸ்கெட்ச் பண்ணுவார் பாரதின்னு ஒருத்தர். அவர் தான் நாங்கள் இங்கே வந்து சிவா பிரதருக்கு வந்து லுக்காக என்ன பண்ணலாம்னு ஸ்கெட்ச் பண்ணலான்னு நினச்சோம். அவரை வச்சு தான் நாங்கள் பண்ண நினச்சோம், பட் அவர் பண்ணலை. பட் அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நாங்கள் எடுத்தப்போ அவர் தான் அந்த ஐடியாவை லைட்டாக அப்படி போட்டு விட்டார். ரஜினி சார் லுக் எதனா எடுப்போம், தளபதி மாதிரி எதனா எடுப்போம், அது மாதிரி எதனா பண்ணலாம், அது வந்து சிவாக்கு சூட் ஆகும், அது மாதிரி அவர் சொன்னார். நல்லா இருக்குது ஐடியா, நம்ம நாளிலேருந்து அதை பற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லி அப்புறம் வேறு சில ரீசன்னால அவரோட ஒர்க் பண்ண முடியல. பட் அந்த ஐடியா மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அது நல்ல ஐடியா, அதை நம்ம வச்சு பண்ணலாம்னு சொல்லி. அதில் அப்புறம் திரும்ப ஸ்கெட்ச்லாம் பண்ணி பார்த்து, டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து, அப்போ ஒரு பிரின்ஸ் பண்ணிட்டுருந்தார். ஸோ அந்த ஹேரில் ஹேர் கட் பண்ண வேணாம்னு சொல்லி முடியலாம், லைட்டாக வளர்க்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க் மாதிரி வச்சு சும்மா வீட்லேயே அவர் வீட்டில் ஒன்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் தனியாக காஸ்ட்யூம்ஸ்லாம் வச்சு அவரோட ஆஃபீஸில் வச்சு ஒரு லுக் டெஸ்ட் எடுத்தோம். அதில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட், நோ மாற்று கருத்தே கிடையாது, இது ஓகே. ஆனால் அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக என்ன காஸ்ட்யூம் கொடுத்தாலும் அவர் வந்து ஆமாம் அந்த காஸ்ட்யூமே ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பெருசாக பேச முடியாது, ரொம்ப ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ நார்மலாக இது மாதிரியான வீட்டில் நான் மோஸ்ட்டாக கொஞ்சம் ரியலிசம் பேஸ் பண்ணி இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம் எங்கள் டீமில். ஏன்னா சினிமா எடுக்கிறோம், கதையில் சினிமா இருக்குது, ஆனால் அந்த வாழ்வியல் வந்து எப்படி இருக்கோ அது அப்படி தான் இருக்கணும். இப்போது அது மாதிரியான இருக்கவங்க வீட்டில் எத்தனை சட்டை இருக்குமோ அத்தனை சட்டை தான் அவங்க போடணும். அதுக்கு மீறி சீனில் இருந்தால் இருந்த சட்டையை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவோமே தவிர, இந்த பெரிய ஹீரோப்பா இவர் எவ்வளோ சட்டை வேணாலும் வச்சுருப்பார் அது மாதிரி நாங்கள் பண்ணலை படத்தில். ரொம்ப ரெண்டு மூணு ரிப்பீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே இருக்கும். இன்னொன்று படமே மொத்தமாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் நடக்கிற கதை தான் அந்த படம். அதனால் நீங்கள் இப்போ அதுலேயுமே ரிப்பீட்ஸ் இருக்கும், இந்த ஷர்ட் வேறு சீனில் போட்டிருப்பார் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவர் நான் பயந்த விஷயம் என்னென்னா காஸ்ட்யூம் விஷயத்துலாம் நம்ம கொடுத்தா போடுவாரான்னு தெரியலையே, அது மாதிரிலாம் நான் பயந்துருக்கேன். ஆனால் அவர் எப்படின்னா, பிரதர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ கசக்கி கொடுத்தாலும் போட்டுப்பேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் இது பண்ணிப்பேன். அவ்வளோ ஸ்வீட்டாக அவர் வந்து இது பண்ணார். நாங்கள் நிறைய அவர் ஆஃப் ஹேண்ட்லாம் போட்டு, நீங்கள் கேடி பில்லா டைமில் தான் பார்த்துருப்பீங்க ஆஃப் ஹேண்ட்லாம். அதுக்கப்புறம் அவர் ஆஃப் ஹேண்ட் அவ்வளோவா போட மாட்டார். நாங்கள் அவர் வந்து ரொம்ப ஒரு நார்மலான பயப்படுற ஒரு ஆளாக, இந்த சண்டைன்னு அப்படி மடித்து விட்டு போகிற ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ஆஃப்லலாம் ஆஃப் ஹேண்ட் போட்டிருப்பார். எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறுறாரோ அப்போ மட்டும் ஃபுல் ஹேண்ட் போட்டு மடித்து விடுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த பில்டிங் வந்து செட்டா இல்லை எப்படி? ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நாலு வேறு வேறு லொக்கேஷன், சீம்லெஸ்ஸாக பார்க்க ஸ்டிச் பண்ணி ஒரே லொக்கேஷனாக நம்ம காமிச்சிருக்கோம். அவங்க வீட் அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் எக்ஸ்டீரியர் வந்து கத்திவாக்கமில் ஒரு நிஜமான கவர்மெண்ட் லொக்கேஷன், அதை பெர்மிஷன் வாங்கி நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அந்த மொட்டை மாடி இருக்கும் இல்லையா, அது சுந்தர் ஸ்டுடியோஸில் தனியாக ஃப்ளோராக போட்டது. அதுக்கப்புறம் அவங்க வீடு, அந்த வீட்டோட பாத்வே, அந்த எழுத்த வீடு, பகுதி வீடு, அப்புறம் அந்த தேவநேசன் ரெண்டு மூணு கேரக்டர்ஸோட வீடு இருக்கும். நைஸ். அப்படி பார்த்தா எப்படி வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இவங்க படத்துக்கெல்லாம் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ தனியாக போடுவாங்களா, இங்கேருந்து நடக்கும் நிறைய கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி, அதுமாரி மாவீரன் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 1300-1400 ஷார்ட்ஸ் கிட்ட இருக்கு அது. ஆமாம், இட்ஸ் எ ஹியூஜ் நம்பர் ஃபார் இந்த கம்மி டைமில் அதை பண்ணி கொடுக்கறதுக்கு. பட் யா இருந்தது அவங்க இது எல்லாம் ஐ மீன் க்ரீன் ஸ்கிரீன் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். 1280 ஃபைன். ஏன் வண்ணாரப்பேட்டை சாங் வந்து மாண்டேஜாக யூஸ் பண்ணிட்டீங்க? இல்லை அது ஐடியாவே அப்போலேருந்து அது அப்படி தான். அப்படி ஆனால் அதுக்கான ஹூக் ஸ்டெப் செம்மையாக ட்ரெண்டிங் ஆனிச்சுல இருந்தது. ஆனால் டான்ஸாக அதை பண்ண வேணாம், அது மாதிரியான சீனே கிடையாது அது. ஐ மீன் அந்த சீன் லீட் ஆரம்பிக்கிறதே பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற கேரக்டரே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே. நம்ம அது மாதிரி எங்கேயுமே நம்ம காட்ட முடியாது அது, இன்னொன்று கதைக்கு விட்டு ரொம்ப வெளியில் போயிடும், அது நம்ம ஸ்டைலே கிடையாதுன்னு சொல்லி அது அதனால் ட்ராப் பண்ணிட்டீங்க? இல்லை அது அப்படி நாங்கள் அந்த ஐடியாலே எழுதவும் இல்லை, அந்த ஐடியாவில் அது கம்போஸும் பண்ணல. இடையில ஒரு மீம் ஒன்று செம்ம ட்ரெண்டிங் ஆனிச்சு,
என்னன்னா யோகி பாபு என்கிட்ட கூட எப்படி ஸ்கோர் பண்றது நான் பாத்தீங்கல்ல. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறேன், ஏன்னா அதை எழுதும் போதே நீங்க பிளான் பண்ணா இல்ல யோகி பாபு உள்ள வந்து அவரு இம்ப்ரூவைஸ் பண்ணதா? மியூச்சுவலி போத். இப்போது மண்டேலாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஸ்வினோட ஐடியா தான் இருக்கும். யோகி பாபு அண்ணா வந்து அந்த டைமில் எதனா ஒன்று பண்ணுவார் அது நல்லாயிருக்கும், ஆனால் மண்டேலாவில் அதை அவர் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. ஆமாம், அவர் என்ன பண்ணுவார்னா மண்டேலாவில் அவரால் பண்ண முடியலங்கிற ஏக்கத்தை பக்கத்தில் யாருன்னா நடிப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லுவார், டே என்னை நீ இப்படி கலாச்சிக்கோ, டே நீ என்னை இப்படி திட்டு, அது மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட இது பண்ணுவார். அது நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கும் மண்டேலாவில். இங்கே வந்து இப்போ வந்து நான் என்னென்னலாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் அவர் கேரக்டர் இருக்கும் இதில் மாவீரனில். அதில் அஸ்வினுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத அவர் புரிஞ்சுப்பார். சிலர்லாம் கலாச்சாரம் நான் சொன்னாலும் நீ கட் பண்ண போகிற அது மாதிரி ஒரு பண்ணுவார். அதே மாதிரி அந்த அஸ்வினுக்கும் அவருக்கும் மியூச்சுவலாகவே ஹியூமரில் ஒரு டைமிங் மேட்டர்லாம் அவங்களுக்கு புரியும், அவங்க பேசிப்பாங்க. நம்ம காலையில் கேமராலாம் வச்சு செட் பண்ணி வெயிட் பண்ணிருப்போம், ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக போய் எதனா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு வந்தாங்கன்னா ஓகேடா போகலாம் அப்படின்னா என்கிட்ட ஒன்று சொல்லியிருப்போம், அது வேறு மாதிரி அது மாறி இருக்கும் சீனாலாம், ஆனால் அது டைலாக் அந்த இதில் தான் மாறி இருக்கும். அது ரெண்டு பேருமே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க ஸ்பாட். ரெண்டு பேர் போத். அதுக்கு என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மேக்கிங் வீடியோ, ஆக்சுவலாக என்னன்னா மானிட்டர் வீடியோ மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் ஏதோ டான்ஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக செம்ம ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க. அதிலேயே ஆன் செட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமா? அதித்யா கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதில் அவங்க ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, அவங்க வந்து நார்மலான ஸ்பீட்லேயே பேச மாட்டாங்க, கட்ட கட்ட கட்டு பேசுவாங்க. நான்லாம் வந்து ஒரு விஷயத்த பொறுமையாக சொன்னாலே ரெண்டு வாட்டி கேட்டால் தான் என் மண்டை கேறும். அவங்க ஃபாஸ்ட்டாக பேசினாங்கன்னா ஒன்றுமே புரியாது. இன்னொன்று அவங்க கேரக்டரே வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கணும், ஆனால் அப்படியே ரிவர்ஸில் அவங்க இருப்பாங்களா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. அவன் வந்து ஒன் அஸ்வின் வந்து கட் ஒன் மோர் அப்படின்னாலே அவங்காது ஐ காட் யூ சார், நான் என்ன என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சு நான் பண்ணுறேன் அது மாதிரி, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடுவான். அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃப்ரீக்லாம் கிடையாது, ரொம்ப ஹைப்பராக ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு. ஓகே, அதாவது படம் ரிலீஸுக்கு அதாவது இன்னைக்கு 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, ஆனால் 7:30 ரிவ்யூ வருது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ, இந்த ஃபேக் ரிவ்யூ இல்லை. இதை பற்றி எஸ்கேவும் ப்ளஸ் மடோனோ உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கல, நாங்கள் அதை பற்றி பேசிக்கல, அஸ்வின் கிட்ட கூட அதை பற்றி பேசிக்கல. இப்படி ஒருத்தர் நடித்தா அது அப்படிலாம் வரதான் செய்யும், அதாவது வளர்றதை தடுக்கணும்னா அது எப்படி வேணாலும் தடுக்கணும்ல, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணோம்ல, அப்படி பண்ணுறது தான் அது. அது ஏன் இவருக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரில, ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு ஆள். ஏன்னா இது மடோன் அஸ்வினுக்கு கண்டிப்பாக இதுதான் ரெண்டாவது படம், எதிரிகள்னு பெருசாக யாரும் இருக்க போகிறதுலே இல்லை. எஸ்கேவோட எதிரிகள், எஸ்கேவோட எதிரிகள்லாம் சொல்ல முடியாது. அது என்ன சொல்கிறது, ஒரு மிஷ்கின் சார் அடிக்கடி சொல்லுவார், அவர் ஸ்டேஜ்லேயுமே சொல்லியிருப்பார், அவன் வந்து ஒரு சின்ன டைமில் இவ்வளோ வளர்ந்துட்டான் மேலே, அது வந்து நிறைய பேரால் பொறுக்க முடியாது அப்படின்னு. அது யார் என்னன்னா நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, நம்ம அதை பற்றி பேசவும் முடியாது. அது வந்து நல்ல விஷயந்தமாக தான் எனக்கு படுது. அப்போது நம்ம நல்லா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அதை தடுக்கிறதுக்கு 4-5 பேர் அப்படி பேசுகிறாங்கன்னா அப்போது அது நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும். அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன் நானும். இந்த படத்தில் ஃபேண்டசி அப்படிங்கும்போது இவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தனுடைய ஜாப் அதாவது ஒரு ஸ்கெட்சராக இருக்கான், அவன் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு ஸ்டோரியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் மாவீரனுங்கிறதுல, அதுலேயும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு விஷயம் வந்து உள்ளே இறங்குது ரைட்டுங்களா. இது ரைட்டிங்கில் எப்படி சேஞ்சஸ் ஆனிச்சு, இவனுக்கு இப்படி அந்த சக்தி வரலாம் இல்லை இந்த மாதிரி அந்த சக்தி வரலாம் ஒரு வேளை இப்படி வரலாம், ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன? அது வந்து ஸோ பேசிக்காக டிஸ்கஷனில் நாங்கள் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோம். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் அது மாதிரி இருந்தேன். நவீன் சொல்லிட்டு அசோசியேட்டருக்கு சந்துரு கோ ரைட்டர் அவர் இவங்களாம் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம டெய்லி அது பவுன்ஸ் பேக் பண்ணி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கோம். அப்படி தான் அதை கார்ட்டூனிஸ்ட்டாக வைக்கலாம். அவர் ஒரு ஃபஸ்ட்டு அது வேறு மாதிரி இருந்தது, அந்த கேரக்டராகவே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இல்லை, அது முதல்ல ஒரு ஃபேஸ்புக் போராளி மாதிரி தான் அது இருந்தது ஸ்டார்டிங்கில். ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு அது விஷுவலாக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லி கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தால் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை அந்த டிஸ்கஷன்லேருந்து நம்மளுக்கு இதாச்சு. ஸோ அப்படி தான் அது மாறுச்சு. இந்த பவர், இந்த காதில் கேட்குறது இதெல்லாம் வந்து
நம்ம முன்னாடியே அது செட் பண்ணியாச்சு, அது இப்படி தான் இருக்க போகுது. அதாவது அது ஒரு இன்டராக்ஷன் கிடையாது. இவர் பேசினா அவர் திரும்ப பேச மாட்டார், அவர் பாட்டு ஒன்று சொல்லுவார், அவர் சொல்கிறதான் இது ஒரு பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் அது இருக்கும்னு சொல்லி தான். ஸோ இது வந்து அஸ்வினோட ஐடியா. இது மண்டேலா டைம்லலாம் என்கிட்ட இது ஐடியாவாக சொல்லியிருக்கான், ஆனால் இது காதில் கேட்குற ஐடியாவாக இல்லாமல் அது எப்படி இருந்ததுன்னா, எவனோ ஒருத்தவன் யாரோ ஒருத்தனை ஆட்டு வைக்கிறான், அவன் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுறான் இது மாதிரி என்ன ஒருத்தவன் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கிறதையே. அந்த கண்ட்ரோல் பண்ணுறவன் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை, நான் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ சொல்கிறத நிப்பாட்டு நானே ஒன்று பண்ண போகிறேன். இதுதான் அவனோட ஐடியாவாக ஃபஸ்ட்டு இருந்த ஐடியா. இது வந்து வாய்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது அவன் சொல்லும்போதே இது இவன் எப்படி எழுதுவான், இது என்னென்னு எழுதுவான், நம்ம இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அது மாதிரி இருந்தது. அது அப்புறம் போக 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 இதுதான் சிவா பிரதருக்கும் ஸ்டார்டிங்கில் விஷயமாக சொல்லி இதை இதிலிருந்து தான் ஐடியா டிரைவ் ஆகி வந்தது. இது ஃபேண்டஸியாக பண்ணணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவன் சொன்ன கொஞ்ச நாள்லேயே ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம், டேய் நீ சொன்ன ஐடியா ஒரு இங்கிலீஷ் படம், அது வந்து அந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு வரும் பிக்சலோ ஏதோ நினைக்கிறேன் அந்த படம் பேர், நீ சொன்ன அதே ஐடியா தான்டா இருக்குது அப்படின்னு. ஓகே அப்போ ஐடியா நல்லாயிருக்குன்னு தான் அர்த்தம், இங்கிலீஷ்லலாம் வருது, அதனால் அதை நம்ம வச்சு பண்ணலாம்னு சொல்லி தான் அதை. ஓகே ஐடியா அது, பட் ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் விஷயம் வந்தது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் ஆச்சு. மேபி அந்த படம் வந்ததுனால அதில் அந்த படத்தில் வாய்ஸ் கிடையாது. ஆ அதான் அந்த படம் வந்ததுனால அதுமாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இல்லை. அந்த படத்தில் மொத்தமாக வந்து கேமிங் சம்மந்தப்பட்ட படம். இப்போ கேமிங்கில் பின்னாடி கேரக்டர்ஸ்லாம் மூவ் ஆகும் தெரியுமா, இப்போ நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஏதோ ஒரு ஜிடிஏ விளையாடுறீங்கன்னா ஜிடிஏல பேக்ரவுண்டில் ஒருத்தன் அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவனுக்கு உயிர் இருக்குன்னா அவன் எப்படி அதை, ஏன் அவன் அங்கே இருக்கான், ஏன் அவன் தேவையில்லாமல் அங்கே நடந்து போயிட்டு இருக்கான், அது மாதிரி அவனுக்கு அப்போ தான் தோணும். அப்புறம் நான் கேமில் இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியும், நான் கேமில் இருக்க விருப்பம் இல்லை, நான் இதை விட்டு வெளில வரணும்னு சொல்லி அவன் வெளில வருவான். அதான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். அதை வந்து அஸ்வின் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கதையாக அதுமாரி அதே மாதிரி ஒரு விஷயத்தை கதையாக சொன்னான். அதுதான் இப்போது மாவீரனா, நம்ம அது அப்படியே வேறு வேறு இதுவாக மருவி மருவி அது இங்கே வந்து மாவீரனா வந்து நிற்கிது. டைட்டில் மாவீரன் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணாதா எப்படி? ஆமாம், இந்த காமிக்கோட இது அவனுக்கு வீரம் கிடையாது, அவன் வந்து இதாக போகணும், வேறு டைட்டிலே யோசிக்கல, ஒரே டைட்டில் தான். மனோனோட அடுத்த படம் என்ன ஜானராக இருக்கும் அவனுக்கே இன்னும் தெரியாது, எனக்கும் இன்னும் தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், அஸ்வின் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து ஹெல்த் வைஸ் அவன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு 1.5 அவன் காலில் ஒரு லிகமெண்ட் டயர் ஏசியல் டயர் ஒன்று இருந்தது, அது சர்ஜரி பண்ணி அவன் ஒழுங்காகவே ஃபிசியோ பண்ணல, ஃபுட்பால் விளையாண்டு கால் இதாகிடுச்சு, சர்ஜரி பண்ணாங்க. கரெக்டாக சர்ஜரி பண்ணி ஃபிசியோ பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம படம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் நொண்டி நொண்டி தான் நடந்துகிட்ருப்பான், படம் ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டத்தில் தான் அவன் ஒர்க் பண்ணான். அதாவது படத்துலேயே இருக்கிறதுலே ஒழுங்காக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒரே ஆள்னா அது அவன் தான். அவனை பார்த்தா தான் நமக்கே ஒரு இது வரும், இவனே இவ்வளோ வேலை செய்கிறான் அப்போது நம்மளும் இறங்கி பண்ணோம்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெல்த்துக்காகவே ஒரு 2-3 பிரேக் எடுப்பான். சத்தியமாக அவன் கையில் அடுத்து இதான் பண்ண போகிறேன்றதுக்கு அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. மாவீரன் பார்ட் 2 எப்போ வரும்? லீடு கொடுத்துருக்கீங்கள? லீடு தான் கொடுத்துருக்கோம். பண்ணுவீங்கள? தெரியாது. மாவீரன் பார்ட் 2 வருமா வராதா? கண்டிப்பாக அதை பற்றி பேசிட்டு இல்லை இல்லை தெரியாது, அது இப்போதைக்கு அதுக்கான ஐடியா எதுவுமே இல்லை. ஓகே, அதுவும் சும்மா லீடுக்கு தான் கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வேலுக்கான டைம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில்.